நேயர்களே, ஃபாசிச எதிர்ப்பு பள்ளியினுடைய மற்றொரு முக்கியமான விவாதத்திலே உங்களோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கொடூரமான உலகமயமாக்கம், அந்த உலகமயமாக்க பின்னணியில் இந்திய துணைக்கண்டம் ஒரு காவி இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கல்வி, ஒற்றை வரி, எல்லா வகையிலும் ஒரு ஒற்றை வாதம், காவிமயமாக்கப்பட்ட ஒற்றை வாதம் இந்திய துணைக்கண்டத்தை, பன்முகத்தன்மை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தை மறுக்கின்ற ஒரு போக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் மனித உரிமை என்பது எந்த நிலையில் இருக்கிறது, மனித உரிமையினுடைய பல்வேறு முகங்கள் என்ன, பரிமாணங்கள் என்ன, அதனுடைய சாராம்சமான சவால்கள் என்ன என்பதை பற்றி விவாதிப்பதற்கு இதோ உங்கள் முன்னே டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் டாக்டர் வி சுரேஷ். மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய அனைத்திந்திய பொதுச் செயலாளராக இருக்கிறார். மனித உரிமை இயக்கத்தில் ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர். தன்னுடைய முனைவர் பட்டத்தை சாதி கொடுமைகள் பற்றி, சாதி மோதல்கள் பற்றி, குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்திலே தலித் மக்களுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையே இருந்த சாதி மோதல்கள் பற்றி அவருடைய ஆய்வு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மரண தண்டனை பற்றிய ஒரு இயக்கம் கண்டவர். லீதல் லாட்ரி என்கின்ற ஒரு மிக முக்கியமான, உலகளாவிய எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவண தொகுப்பை மக்கள் சிவில் உரிமை கழகம் சார்பாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்ற பிறகு ரீஇமேஜினிங் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை என்பதை நாம் மறுவார்ப்பு செய்ய வேண்டும், ஒரு மறுபார்வை தேவை என்கின்ற வகையில் அவர் முன்வைத்த அந்த ஆழமான கருத்துரை ஒரு விவாதத்திற்கு உட்பட்டு அது ஒரு வழிகாட்டும் தளமாக மாறியிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். டாக்டர் சுரேஷ், நான் முதலிய சொன்ன மாதிரி இந்த எல்லா துறைகளும், மத்திய அரசினுடைய எல்லா துறைகளும் காவிமயமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வரலாற்று துறையாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ன பிற துறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான திட்டமிட்ட காவிமயமாக்கம் என்பது நடந்துட்டுருக்கு. நீதித்துறை பொறுத்தவரையிலும் எந்த சூழல், என்ன மாதிரி ஒரு சூழல் நிலவுகிறது? நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, நீதித்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொது சமுதாயத்துலேருந்து தான் வராங்க. இவங்க எங்கேருந்து, வேறு ஊர் வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் இல்லை, இந்த சமுதாயத்துலேருந்து தான் வராங்க. ஆகையால் சமுதாயத்தில் நிகழக்கூடிய வழிமுறைகள் தான் அங்கே பிரதிபலிக்கும். இன்றைக்கி காவி மயமாக்குதல் பெரிய அளவில் இருக்குன்றது உண்மைதான். ஆனால் ஒன்று, காவி மயமாக்குதல் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இது வந்து வெறும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தபோது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்திருக்கக்கூடிய ஒரு போக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கூட காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு மென்மையான ஒரு போக்கு இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு அந்த போக்கு. பிஜேபியை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய அதே நேரத்துல எந்த வழி நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனா இன்னைக்கு இன்றைய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 18-20 மாநிலங்களில் பிஜேபி அரசாங்கம் வந்தாச்சு. கடந்த 10 ஆண்டு காலமாக மிகப்பெரிய மாநிலங்களில் ஏற்கனவே வந்துட்டாங்க. பிஜேபி சார்ந்த அமைப்புகள் எல்லோருமே ரொம்ப திட்டத்தெளிவாக, நாங்கள் காவியமயமாக்கிறது தான் இருக்கோம், எங்களுக்கு வேண்டியது ஹிந்துத்வா, நாங்கள் கொண்டு வரும் இந்த ராம் கோயிலை தான் நாங்கள் கொண்டு வர போன்றத பற்றி அதை தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதை போக்கக்கூடிய, இதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்சிகள்லேயும் சரி, இதை ரொம்ப பெரிய அளவில் வந்து எதிர்க்கலை.
இது வந்து ஆங்கிலத்தில் சாஃப்ரனைசிங் சொல்லுவாங்க. இந்த சாஃப்ரனைசேஷன் ஆஃப் த ஜுடிஷரி 10-15 ஆண்டு காலமாக நடந்துட்டுருக்கு. இதை எந்த அளவுக்கு சாஃப்ரனைஸ் ஆகணும், மூணு லெவலில் அந்த மூணு தட்டில் நம்ம பார்க்கணும். ஒன்று, சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய லெவலில் எங்கன்னா மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, லோக்கல் கோர்ட்டில் இருக்கக்கூடியது. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இது ரெண்டும் சேர்ந்த சபார்டினேட் கோர்ட் அப்படிம்பாங்க. அடுத்தது ஹைகோர்ட்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து சுப்ரீம் கோர்ட்டு. மூணு லெவலில் இந்த சாஃப்ரனைசேஷன் ஆஃப் ஜுடிஷரின்றது வந்து 10-15 ஆண்டு காலமாக நடந்துட்டுருக்கு. சில இடத்துல வந்து ரொம்ப பகிரங்கமாக நடக்குது, சில இடத்துல கொஞ்சம் மறைமுகமாக நடக்குது, ஆனால் நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் ரெண்டு வகை, ரொம்ப சில பேர் ரொம்ப திட்டவட்டமாக நாங்கள் இந்த கொள்கையை அடிப்படையில் இருக்கோம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருது இவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்ட்டு சொல்லாமல், ஆனால் அந்த கொள்கையை அடக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் நீதித்துறையில் இருக்கும்போது அது கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த சாஃப்ரனைசேஷன் வந்து 10-15 ஆண்டு காலமாக இருக்குது. கடந்த 3-4 காலத்தில் மிகப்பெரிய அளவில் இது வந்து பரவி இருக்கு நீதித்துறையிலையும், நீதித்துறையிலையும் பல வழியில் வந்து பிரதிபலிக்குது. மத்திய அரசினுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வகையில் ஒரு மோதல் நடந்துட்டு இருக்கு நீதித்துறையில் நடந்துட்டிங்கன்னா, மேல் நீதித்துறையில் இருக்கக்கூடிய லெவலில் வந்து ஒரு மோதல் நடந்துட்டுருக்குது. மேல் நீதித்துறை மற்றும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா 100% வந்து பிஜேபி ஆட்சியிலேருந்து வந்துருக்கூடிய ஆட்கள் இல்லை. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நீதித்துறையில் வரக்கூடிய நீதிபதிகள் எப்படி வராங்க, அது உயர் நீதித்துறையில் ஆட்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு நியமனம் பண்ணுறாங்க. யாரை நியமனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சார்ந்த ஆட்கள் யார், அவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறாங்க. தியோரட்டிக்கலாக என்ன செய்யறது, நல்ல ஒரு குணமடைந்து நல்ல ஒரு மெரிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் முன் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் ஐடியல் அது. ஆனால் ஐடியல் நடக்கிறதே இல்லை. எந்த ஜாதிக்காரங்க, எந்த மதத்துக்காரங்க, எந்த கட்சிக்காரங்க, எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இதை ஒட்டி தான், பாலிட்டிக்ஸ் ஒட்டி தான் நிறைய நீதிபதிகள் நியமனம் செய்யக்கூடியது. இது பரவலாக தெரிஞ்சிருக்கக்கூடியது, இது பேசக்கூடியது உண்டு. நம்ம சாதாரண மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரியான போக்கு பல இடங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்தந்த குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்கள், குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், முன்னாடி மாறி மாறி வரக்கூடிய கர்நாடகா, மாறி மாறி வரக்கூடிய மகாராஷ்டிரா, பெரிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இதே மாதிரியான போக்கு நம்ம பார்த்து உத்தரப்பிரதேசத்தையும் பார்த்துப்போம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த கட்சி சார்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சார்ந்த ஆட்களை தான் முன் வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நீதித்துறையில் வந்து அளவு எடுக்கிறாங்க. ஆனால் எல்லோருடைய கவனம் இல்லாதது என்னென்னா, சபார்டினேட் ஜுடிஷியரி இருக்கு பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அங்கே 10-15 ஆண்டு காலமாக ரொம்ப திட்டத்தெளிவாக அவங்கள போய் அமர்த்தி விட்டாங்க. ஆகையால் இப்போ நீங்கள் எல்லா மூணு லெவலில் பார்த்தனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து முழுமையாக சாஃப்ரனைஸ் ஆகலை இன்றைய தேதியில். ஆனால் நிறைய ஆட்கள் அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்குறோம். ஹைகோர்ட்லேயும் சரி முழுமையாக ஆனதில்லை, அங்கேயும் பல பல கவர்மெண்ட்ஸில் பல தரப்பட்ட கொள்கை இருக்கக்கூடிய ஆட்கள் வரும்போது அவர்களுக்கு சார்ந்த நபர்களை முன் வைக்கிறதுனால முழுமையாக ஆகலை. ஆனால் சபார்டினேட் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய மாநிலங்களில் அந்த சாஃப்ரனைஸ்ட் ஒரு திங்கிங் வந்து பரவிடுச்சு. அப்போ கீழமை நீதிமன்றங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் காலப்போக்கில் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் சேரதா செய்யும், இது நேச்சுரல், இது இது கண்டிப்பாக போவோம். அதனால தான் இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இன்றைய தேதியில் சாதாரண மக்களுக்கு இன்னும் நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, எழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் இருக்குது, இன்னும் இழக்காமல். நானும் 35 வருஷமாக நீதித்துறையில் நீதிமன்றங்களில் வாதாடிட்டு இருக்கேன். இன்னும் மக்கள் அங்கே போனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்திட்ட போனால் எந்த வகையிலையும் நியாயம் கிடைக்கிறதில்ல. அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள்கிட்ட போனாலும் எப்போ கூட இருப்பாங்க, எப்போ கைவிட்டு போவாங்கன்ற ஒரு அவல நிலையில் இருக்காங்க. இப்போ வேறு எந்த துறைக்கு நீங்கள் போய் கேட்க முடியும், பார்லிமெண்ட்டு லெஜிஸ்லேச்சரில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவாதமே வேறு. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதை பாருங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிலையில் இருக்கும். யார் கரப்ட்ன்றாங்க, ஒருத்தரை கரப்ட்ன்றாங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்றா சேர்ந்துடுறேன் அப்படின்றாங்க. சாதாரண மக்கள் முட்டாள்கள் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்க. கேள்வி கேட்க முடியாத, சட்ட ரீதியாக கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் சாதாரண மக்கள் வந்துட்டுருக்காங்க. அப்படி இந்த மாதிரியான சூழலில் மக்களுக்கு எதிராக நிறைய போக்குகள் நடந்துட்டுருக்கு. அந்த எதிராக இருக்கக்கூடிய போக்குகள் நாளடைவில் மனித உரிமை பிரச்சனைகளாக மாறுது.
எப்ப மாறுது? மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கேள்வி கேட்டு உரிமைகளை நிலைநாட்டி எங்களுக்கு இது மாதிரி பாதிக்கு அப்படின்னு வரும்பொழுது அரசாங்கம் அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது போலீஸை ஏவி விடுறாங்க, குண்டர்களை ஏவி விடுறாங்க, பொய் கேஸை போடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அது கொள்கை அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனித உரிமை பிரச்சனை மாறுது. அந்த நேரம் வரும்பொழுது தான் பாதிப்புகள் வருது. ஆகையால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கக்கூடியது வந்து நீதித்துறை. இப்போ அந்த நீதித்துறையே இது போன்ற போக்கில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ஹேட் பாலிட்டிக்ஸ், வெறுப்பு அரசியல் பெரிய அளவில் வந்து பரவிடுச்சு. எந்த அளவுக்கு பரவிடுச்சுன்னா டிசம்பர் 7ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ராஜஸ்தானில் மகாசமுந்த் டிஸ்ட்ரிக்டில் ஒரு முஸ்லீம் ஒரு ஆள், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஆள், அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கணும், ஒரு ஆள் கூப்பிட்றான். இந்த ஆள் கூப்பிட்டுட்டு ஒரு பார்க்கில் 11 மணிக்கு அவன் குத்துறான். ஒரு ஹிந்து ஆள் குத்துறான், குத்தி அவனை வந்து இனி முஸ்லீம் ஆள் அவனை கொலை பண்ணணும்னு குத்துறான். குத்துறத ஷூட் பண்ணுறான் அவனுடைய 14 வயசு அவனுடைய நெவ்யூ. அவனோட பெண்ணு 9 வயசு பெண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இந்த வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஒரு 10,000-20,000 பேர் ஷேர் பண்ணி லைக் பண்ணுறாங்க. கொடூரமையான ஒரு கொலை நடக்கிறத இன்னைக்கு ஒரு காட்சியாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் நீதித்துறைக்கு போகும்பொழுது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு எந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம் அடிப்படையில் இருக்கா, அல்லது அவர்களுடைய சமூக ரீதியான கொள்கை அடிப்பாட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர். இந்த அபாயம் வந்து ஒரு வகையில் காவல்துறையை கடந்து நாம் நீதித்துறைக்கு போகின்ற பொழுது நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த அபாயம் நிச்சயமாக காவல்துறையை காப்பாற்றுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் காவல் நாம் ஒரு மக்கள் சிவில் உரிமை கழகம், மனித உரிமை அமைப்பு தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு சொன்னால் அது காவல்துறையால் தான் வந்து பெரும்பாலும் காவல்துறையினுடைய மனித உரிமை மீறல்கள் பற்றி தான் வந்து பெருசாக அதிக அளவில் விவாதிக்கக்கூடிய, அதிக அளவில் வந்து சுட்டி காட்டக்கூடிய அரசாங்கத்தினுடைய பிழை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடிய விஷயமாக வருது. நீதித்துறையிலேயே வந்து காவல்துறையை பற்றி கிரிமினல்ஸ் இன் யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க மனித மக்களின் நண்பர்கள் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த எந்த வகையில் அவங்க வந்து நட்பை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். காவல்துறையும் வந்து காவல் கவிமயமாக்கப்படுகின்ற ஒரு சூழல் அபாயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த ரத யாத்திரை வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க தெளிவாக இன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த எஸ்பியும் மற்ற போலீஸ் அதிகாரிகளும் மோட்டர் வெஹிக்கல்ஸ் ஆக்டு முரண்பாடாக இருக்குது, இது இப்படி பண்ணக்கூடாது, இதுக்கு பர்மிஷன் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. ஆனால் போலீஸ்காரங்கிட்ட என்ன ஆக்ஷன் எடுத்தேன்னா கேள்வி ஒன்றும் செய்யலை. இதே இது டிராஃபிக் லைட்டு தாண்டி ஒரு பையன் போனான்னா இப்போ முதல்ல டிராஃபிக் சிக்னல் போடுறாங்க, ஹெல்மெட் போடலைன்னா பிடிக்கிறாங்க. இது வந்து வெறியை உண்டாக்கக்கூடிய ஒரு ரதம் திட்டவட்டம். அது வெறி இருக்கா இல்லையான்றது அது மறு கேள்வி. அந்த ரதம் லைசன்ஸ் இல்லை, அது பிடிக்கணுமா பிடிக்கூடாதா, சீஸ் பண்ணுமா சீஸ் பண்ணக்கூடாதா, இதில் மறு பேச்சுக்கே இல்லை. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து கம்மன்னு உக்காந்துட்ருக்காங்க. ஏன்னா இதில் அரசியல் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்துடைய தயவில் தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க செய்யாதது என்னது பார்த்தீங்கன்னா அவங்க கடமையை சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க செயல்படுறது தான் அவங்களுடைய கடமை. அந்த கடமை மீறி இருக்காங்க. அப்போது சாதாரண மக்களாகிய நாம் அவர்களிடம் கேட்கலாம், நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதிராக இருக்கும்போது ஆட்சியில் நீ எப்படியா இருக்க முடியும், ஆட்சி விட்டு போ. இது ஒரு தார்மீக அளவில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கேட்கணும், சாதாரண மக்கள் கேட்கணும். மற்றவங்க கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஏதாவது யாத்திரையை பிடிச்சி போவியா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், மோசமான நிலை. இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த மரீனா பீச்சில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அப்புறமா எத்தனை கேசஸை நாங்களும் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து 2 வருஷமாக தமிழ்நாட்டில் போலீஸ் ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு.
இந்த போலீஸ் ஆட்சியில் எத்தனை பேருக்கு போராட்டம் நடத்துறதுக்கோ ப்ரொசஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ கூட்டம் நடத்துறதுக்கோ பர்மிஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா கொடுக்கறது இல்லை. உடனே ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் கொண்டு வரணும். இல்லை சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை வந்து மீறிடும் என்கிற காரணம் சொல்லி தானே வந்து. இது சும்மா புரடா விடுறதுங்க. போலீஸ்காரன் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பான், இன்னைக்கு இந்த ரத யாத்திரை வந்துருது, இதில் மாத்திரம் சட்டம் ஒழுங்கு வராதா? இல்லை அப்போ ஏன்னா சட்டம் ஒழுங்கு மீற தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்கு. உச்ச நீதிமன்றம் பல தடவை சொல்லியாச்சு, சட்டம் ஒழுங்கு அதனுடைய அதனுடைய நிலைமையை பாதுகாக்கக்கூடிய மேலாண்மை பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கு. சட்டம் ஒழுங்கு காரணமாக நான் பர்மிஷன் கொடுக்கலன்றது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்னு சொல்லியிருக்கு. உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் சொல்லிட்டாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லா அண்ட் ஆர்டர், எக்ஸ்கியூஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்யூஸ் கேன் நாட் பி அ ரீசன். அடிப்படை உரிமைகளை மறுக்க முடியாது. ஆமாம், அடிப்படை இருக்கு. இல்லை அடிப்படை உரிமை மறுக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு போயிடும்ட்டு. சட்டம் ஒழுங்கு இருக்காதுன்ற அந்த வாதமே சட்ட ரீதியாக ஏற்றுக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ நான் நாளைக்கு ஒரு ப்ரொசிஷன் நம்ம நடத்துகிறோம், ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், கொடுக்க மாட்டேன்றாங்க பர்மிஷன். ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, செலவாகுது, டைம் ஆகுது, பல வகையில் வந்து துன்புறுத்தலுக்கு உட்படுறோம். ஏன் தேவை இந்த செலவுக்கு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்களா? இந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம் தமிழ்நாடு. இல்லை காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை உரிமைகளை நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடிய கோரிக்கைகளுக்கு மறுப்பு தெரிவிப்பது அப்படின்றத வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுடைய நோக்கம் என்ன? சரி, ரெண்டுங்க. ஒன்றும் நீங்கள் பேசுறத மறுக்கணும். இப்போ நாளைக்கு நீங்கள் உங்கள் ஆன்டி ஃபேஷிஸ்ட் ஸ்கூல்லையே மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒரு டிபேட்டட் இஷ்யூவை, ஒரு டிஸ்கஷன் இஷ்யூவை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியாக வந்துடுச்சுன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. கேள்வி கேட்க ஆரம்பித்தா அவங்களுடைய சதித்திட்டம்லாம் வெளிவந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே போலீஸும் சரி அரசாங்கமும் சரி எல்லாம் ரெண்டும் இணைஞ்சு தான் இருக்காங்க. தனித்தனியாக இருந்தால் கூட இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதி யார் கவர்மெண்ட்டில் இருக்கானோ அவனுக்கு போலீஸ் தேவை, போலீஸ்க்கு அந்த அரசியல்வாதி தேவை. இது ரெண்டு பேருக்கும் ஒரு இணைந்த ஒரு 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 உணர்வு ஒரு உறவு இருக்குது. இதனால தான் வந்து மக்களுக்கு உரிமையை முதலையே கொடுக்காமல் அமுக்கிறது அப்படின்ற ஒரு நிலையில தான் ரெண்டு வருஷமாக இருந்துட்டுருக்காங்க. தமிழ்நாடு கடந்த 30 ஆண்டு காலமாக இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே வித்தியாசமே இல்லை, ரெண்டு ஆட்சிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆட்சி. போலீஸ் அது நம்ம ரொம்ப தெளிவாக தெரியணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆட்சி, இது வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாசுக்கான போலீஸ். இப்போ பீகாரில் எடுத்தாலும் அடி செம்ம அடி அடித்து கண்ணை குருடாக்குறாங்க, காலை உடைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. பீகார்லேயும் ஒரிசாலையும் சரி சத்தீஸ்கர்லேயும் சரி பயங்கர கொடுமையான சித்திரவதை நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக சித்திரவதை, போலீஸுடைய ஆட்சி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக நடக்குது. அதில் வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்றைக்கு பாதிக்கப்படுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது போலீஸுடைய ஆட்சி தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக கரப்ஷன் எல்லை மீறி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் போலீஸுடைய ஆட்சியும் எல்லைக்கு மீறி போயிடுச்சு. கேள்வி கேட்க முடியாத லெவலில் எந்த வெறுப்பு அரசியல் கட்சிகளும் சும்மா வீணாக ஒரு நம்ம இன்னும் கேட்டோம் அப்படின்ற ஒரு முறையில் தான் இருக்காங்களே ஒழிய பெரிய அளவில் எந்த கட்சியும் சரி இதை எதிர்த்து ஒரு பெரிய மக்கள் போராட்டமாக மாற்றலை. மனித உரிமை மறுப்பு அப்படின்றது ஒரு அடிப்படை கொள்கையாக எதிர்த்து போகணும்ன்றது அடிப்படை கொள்கையா அரசியல் இயக்கங்கள் எடுத்து செல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தொடர்ந்து போன மக்கள்கிட்ட போயிட்டு இதுதான் உன் உரிமை, அடிப்படை உரிமை, இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உங்களை மறுக்கிறாங்க, அதை இதை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு எடுத்துட்டு போகலாம் இல்லையா? 2 மாசம், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் ஆட்டும். மக்களுக்கு தங்களுடைய உரிமையை பற்றி தெரிஞ்சதுன்னா சமுதாயத்துக்கு தானே நல்லது. சமுதாயம் விழிப்புணர்வாக இருக்கும்போது மனித உரிமை பாதுகாக்கப்படும். ஆனால் அது விரும்புறது இல்லையா அரசியல் கட்சிகளும்? அரசியல் கட்சிகள் அவங்களுடைய குரலை எழுப்பும்போது மறுக்கப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் அதை எதிர்த்து பேசினாலும் ஆமாம், அடிப்படையாக மனித உரிமை அப்படின்றது வந்து காக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறையான ஒரு நீடித்த தொடர்ச்சியான செயல்பாடு இல்லை. ஆமாம், இப்போ இந்த நிலையில் இந்த நிலை வந்து ஃபாசிச ஒரு ஒரு ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்கு. பக்கம் எட்டிட்டோம் நம்ம. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது போகுதுன்னு சொல்லுவோம், இப்போல்லாம் போயாச்சு, போய் பக்கத்தில் வந்தாச்சு.
எந்நேரமும் இப்போ வந்து சொல்லுவாங்க அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சின்னு ஒரு நிலையில தான் இருக்கு. பியூசிஎல்ன்றது வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணால திஹார் ஜெயிலேருந்து குரல் கொடுத்து உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்தியாவிலேயே இருக்கு மிகப்பெரிய மனித உரிமை அமைப்பு, கம்ப்ளீட்லி வாலண்டரி. அன்னைக்கு டிக்ளேர்டு எமர்ஜென்சி, இன்னைக்கு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி, இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியில் இங்கே அதிமுக ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சியோட வேறப்பட்டது பார்க்க தேவையா இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆட்சி இருக்குது. இவங்க அவங்க தயவில் இருக்காங்க ஏற்கனவே முன்னாடி சொன்னது போல். இந்த நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கு மேல் ஒரு ஒரு சூப்பர் ஒரு கவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஹிந்துத்வா வந்துருச்சு. இந்த ரத யாத்திரை வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். கடந்த ஒரு 5-6 மாதமாக பார்த்தீங்கனாலே இப்போ மெயின் ரோட் மெரினா சைட்லலாம் எப்போதுமே போகிற இதுக்கு ப்ரொசஷனுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. பிஜேபியோடைய ஏபிவிபியோடைய யங் பிஜேபியோடைய ஒரு அமைப்பு வந்து ரெண்டு மூணு தடவை இங்கே மெயின் வீதிகளில் வந்து ரோட்டில் வந்து ப்ரொசஷன் போயிருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த போலீஸு. பல வகையில் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ராஜ்யம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபாசிச போக்கு, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஹிந்துத்துவ அரசியல், இது மூணு கலந்து இருக்கும்போது ஃபியூச்சர் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுவது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகளில் ரைட் டு லைஃப் என்று சொல்லக்கூடிய வாழ்வதற்கான உரிமை, அந்த வாழ்வதற்கான உரிமை ஆர்டிக்கல் 21 அந்த 21 பிரிவில் வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் அதை பற்றி பல தீர்ப்புகளை அவங்க அளிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளக்கங்கள் வந்து இந்த ரைட் டு லைஃப் என்று சொல்லக்கூடியதனுடைய விளக்கங்கள் ஒரு நல்ல காற்று நல்ல தண்ணீர் என்கின்ற வகையில் வந்து அது வந்து விரிவாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த பின்னணியில் ரைட் டு லைஃப் வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாழ்வாதாரத்திற்கான உரிமை கோரி பல இயக்கங்கள் பல போராட்டங்கள் நடந்துகிட்டுருக்கு. அந்த வாழ்வாதார உரிமைக்கான போராட்டங்கள் என்பதும் மனித உரிமை என்பதற்கான உறவு என்ன? இது எனக்கு பிரிக்க முடியாத ஒரு உணர்வு. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இன்றைய சூழலில் மனித உரிமை என்னது என்பதை பற்றி நம்ம வந்து ஒரு புதுசாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்துட்டோம். 70, 80, 90 அந்த காலகட்டத்தில் மனித உரிமை மீறல்னால் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கூடிய அத்துமீறல்கள், போலீஸுடைய வன்முறைகள், சிறைகளில் நடக்கூடிய வன்முறைகள், பெரும்பாலும் இதுதான் வந்து சிவில் லிபர்ட்டிஸ் அன்றைய இருக்கக்கூடிய சூழலில் சிவில் லிபர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது காலந்தொட்டு அது சிவில் லிபர்ட்டிஸ்ன்றது டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் மாறி டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸாக மாறிடுச்சு. இன்றைய இருக்கக்கூடிய சூழலில் ஹியூமன் ரைட்ஸ் வந்து வெறும் போலீஸு அரசு இயந்திரங்கள் சிறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தானா இல்லை அதையும் மீறி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்வி விவாதமும் நடந்துட்டுருக்கு. பியூசிஎல்லுடைய பார்வையிலையும் சரி பொதுவாக மனித உரிமை என்ற பார்வையிலையும் சரி இன்றைய இருக்கக்கூடிய சூழல் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் அரசு இயந்திரங்கள் வன்முறை காட்டக்கூடிய நிலைமை மற்றும் மீறல்கள் அல்ல. ஏன்னா வன்முறைன்றது வந்து வெறும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ரத்தம் செய்யறது, கை கால் உடைக்கிறது, வீடை உடைக்கிறது, ஆளை சுட்டுக் கொள்ளுறது, என்கவுண்டர் செய்கிறது மட்டுமல்ல, அதோடு ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமை என்னன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிஸ்டமிக் டிஸ்ட்ரக்ஷன். அந்த அமைப்பு ரீதியாக உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுறது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்வுரிமையை பெறாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க, கூடவே வாழ்வாதார நிலைமை இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அந்த நிலைமை இன்றைக்கு சூழலில் பல வகையில் நமக்கு பாதிக்கப்படுது. இப்போ தாராரமயமாக்குதலுடைய பின்னணியில் நகரமயமாக்குதலுடைய ஒரு பேக்ரவுண்டில் எப்படி அரசு துறைகளை உடைச்சி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லாமே தனியார் மயமாக்குதலுடைய ஒரு துணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வன்முறைன்றது அடுக்கடுக்காக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வன்முறை வந்து ஒரு நேரத்தில் தான் நமக்கு வந்து கை கால் உடைக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம், ஆனால் மற்ற நேரத்தில் நாம் வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அது ஒரு உண்மையிலேயே அந்த வன்முறை வந்து
நேரடியாக வெளிப்படையாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய அடிப்படை வாழும் உரிமையே வந்து மறுக்கக்கூடிய ஒரு வன்முறையாக இந்த நேரத்தில் தான் ஐநாலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி மனித உரிமை என்றால் என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த மனித உரிமை என்றால் என்னன்ற கேள்விக்கு பல வகையில் மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியாக பொதுவாக ஏற்கக்கூடியது என்னென்னா மனித இது வந்து ஆக்சுவலி 1945 வேர்ல்ட் வார் முடிஞ்ச ஒரு பின்னணியில் 16 மில்லியன் மக்கள் 160 லட்சம் மக்களை சாவடிச்சிருக்கக்கூடிய ஹிட்லர் ராஜ்யத்துலையும் சரி முசோலினியுடைய ஃபேஷிச ஒரு நாட்டிலையும் சரி ஜப்பான்லேயும் சரி மற்ற இடத்துலையும் நடந்திருக்கக்கூடிய பின்னணியில் தான் ஐநா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது முதல் முறைக்கு மனித உரிமை என்றால் என்னன்ற ஒரு ஒரு குரல் எழுப்பிச்சு. அப்போ தான் December 10, 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சர்வதேச மனித உரிமை பிரகடனம் என்ற ஒரு ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 வகையான ஒரு உரிமைகள் பற்றி பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பொலிட்டிக்கல் கல்ச்சரல் சோஷியல் இக்கனாமிக் அரசியல் கலாச்சார பொருளாதார சோஷியல் பொலிட்டிக்கல் இக்கனாமிக் கல்ச்சர் இந்த 4 ரைட்ஸும் அடங்கி இருக்கக்கூடியது தான் மனித உரிமை என்று ஒரு சொன்னாங்க. ஆனால் 1948 இன்னும் கேட்குறாங்க ஒரு சமுதாயத்தில் இந்த 4 கொடுத்துட்டானா அது மனித உரிமை சமுதாயமானு கேட்குறாங்க கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க பொருளாதார கலாச்சாரம் அரசியல் சமூக உரிமைகள் எல்லாமே அவங்க வழங்கினா கூட அது மட்டும் அடைஞ்சது மட்டும் பத்தாது. அப்போ அவங்க ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக்குனாங்க வெல்பீயிங்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. இதை நான் உருவாக்கல நல்வாழ்வு நலவாழ்வு அப்படின்றது. அதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய யோசனை என்னன்னா நான் எப்படி நல்ல நிலையில் வாழ முடியும் இந்த 4 தேவை அதை தவிர்த்து என்னுடைய வரலாற்றை நானே இயக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் அது வெல்பீயிங் என்ற கான்செப்டும் உருவாக்குச்சு. 1948 சர்வதேச மனித உரிமை பிரகடனத்துடைய மைய கருத்து இது. இந்த மைய கருத்து தான் அந்த காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த கருத்து தான் இங்கேயும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உருவாக்கப்பட்டாங்க வெல்பீயிங் என்ற கான்செப்ட். இந்த வெல்பீயிங்ன்றது வந்து இந்த 4 தேவை இந்த 4 மீறி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பார்த்தீங்களா. எப்போ நான் என்னுடைய சமுதாயத்தை நானே என்னுடைய வரலாற்றை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை என்னுடைய தீர்மானங்கள் என்னுடைய தீர்மானங்களாக இருந்து அந்த தீர்மானத்துக்கு எனக்கு ஒரு டிக்னிட்டியோடு நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சர்வதேச அளவில் மனித உரிமை பிரகடனத்துக்கு அடிப்படையாக இருந்துச்சு. ஆனால் 4 அடிவில் என்னாச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள சண்டை கோல்டு வார்னு சொல்லுவாங்க 1950 செதறி ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னு வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் கவர்னன்ட் ஆன் எக்கனாமிக் சோஷியல் ரைட்ஸ்னு தனியாக 2 பிரிஞ்சிருச்சு. 36 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஐநாவுடைய சபையில் யூனிவர்சல் ரைட் டிக்ளரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வரும்பொழுது முதல் முறைக்கு திருப்பி கொண்டு வராங்க 4 சேர்த்து கொண்டு வந்து இந்த 4 தேவை அதை தவிர்த்து வெல்பீயிங் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீண்ட வரலாறு எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைய தேதியில் நான் மனித உரிமை மீறல்கள் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கேனா இல்லையா அப்படி இல்லாத பட்சத்தில் அதுவும் மனித உரிமை மீறல் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப புரிய வருது. இது ஏன் முக்கியம் சொல்றதுக்கு ஏன் முக்கியம்னா மனித உரிமைனா வெறும் போலீஸ் சராஜகம் சிறையில் நடக்கூடிய வன்மை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவான ஒரு கண்ணோட்டம். வெல்பீயிங்ன்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய முழுமையான தாக்கம் தெரியுது. அப்படி முழுமையான தாக்கத்தோட இப்போ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு எஜுகேஷன் துறையை பாருங்க கல்வித்துறை பாருங்க பயங்கர மோசமான நிலையில் இந்தியாலேயே தமிழ்நாடு வந்து ஆக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜ் ஆஃப் இந்தியான்னு இந்தியா தமிழ்நாடு சொல்லுவாங்க குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலை நம்ம பசங்க நிறையா ஸ்டடிஸ் காமிக்குது
கிளாஸ் 1 டு கிளாஸ் 8 ஒன்னாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்களுடைய திறமைகளை பார்க்கும்போது கடைசி 10 மாநிலங்கள் இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூல்ஸோடைய நிலைமையை பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஸ்கூல் நடத்துறவங்க நல்லா இருக்காங்க, ஸ்கூலுக்கு போற மாணவர்கள் பரிதாபமா இருக்கு. இல்லைங்க, மாணவர்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்கு. ஆனா ஏன் பரிதாபமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்னு டீச்சர்ஸ் செயல்படுறாங்களா இல்லையான்னு பாத்தீங்கன்னா இல்ல. கூட இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுறாங்கன்னு இல்ல. இன்னைக்கு ஒரு டீச்சர் பதவி ஒரு ஹெட்மாஸ்டர் பதவிக்கு காசு கொடுத்தாதான் போக முடியும். ஒரு போஸ்ட்டுக்கு போனால் எங்கேயும் காசு கொடுத்தாதான் செய்ய முடியும். காசு காசு காசுன்னு பின்னாடி ஒரு 30 வருஷமா போயிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த அளவுக்கு நம்ம கரப்ஷன் ஆயிடுச்சு, கரப்ஷன் வந்து ஊறி போயிடுச்சு எஜுகேஷன் செக்டர்ல. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற குழந்தைக்கு தரமான கல்வி கொடுக்கறது அவருக்கு அடிப்படை உரிமை இல்லையா? கண்டிப்பா. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தரமான ஒரு கல்வி கொடுக்கறது ஒரு இது இல்லையா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் இயக்கங்கள் வெறும் இதை வந்து ரிசர்வேஷன்ன்ற மாற்றம் ஒரு பார்வையில் மாத்திரம் நின்றுட்டாங்களே ஒழிய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பற்றி கேள்வியே கேட்கல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்ற ஒரு கேள்வி 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா இந்த நிலம் வந்திருக்காது. ரிசர்வேஷன் தேவை, கண்டிப்பாக தேவை. ரிசர்வேஷனையும் இப்போ எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு போயிட்டுருக்கு. இந்த மெரிட் பேஸ்டுன்னு கொண்டு வரக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பெரிய சதி ரிசர்வேஷனை உடைக்கிறதுக்கு. ரிசர்வேஷன் வேணும், அதே நேரத்தில் தரமான கல்வியும் வேணும். ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நம்ம பசங்க மற்ற மாநிலங்களில் போகும்போது சரியான ஒரு வகையில் போட்டியிட்டு முன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இது எஜுகேஷன். ஹெல்த் எடுங்க, இந்தியாவிலேயே ICDS சிஸ்டம்னு மத்திய உணவு திட்டம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உருவானது. இன்றைக்கி கண்ட்ரி ஃபுல்லாக போயிடுச்சு. அங்கன்வாடி சென்டர்ன்றது வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இருக்கு. ரேஷன் கடை இந்தியாவிலேயே மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கு. பொதுத்துறையிலேருந்து போகக்கூடிய இந்த சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ரேஷனுக்கு போக வேண்டிய கிரெயின்ஸு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதுவும் முற்போக்கான ஒரு ஸ்டேட்டுன்னு நமக்கு பேர். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் நியூட்ரிஷன் லெவல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மதர்ஸ் அவங்களுடைய நியூட்ரிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கடைசி 10லேருந்து 10 இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஆட்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3 இருக்கோம். மேல் நியூட்ரிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஒரு கேள்வி வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது, அரசாங்கம் வந்து காசெல்லாம் போடுறாங்க, அப்போ என்ன பிரச்சனை? அப்போ எங்கேயோ சிஸ்டமிக்காக ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. 30 வருஷம் நடக்குதுன்னா சும்மா சாதாரணமாக நடக்கலை, ஒரு கருத்தோடு தான் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரியான சூழல் என்ன ஆகுதுன்னா இந்த பாதிப்பு குழந்தைகளை பாதிக்கும்போது முதல் அது ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயத்தில் வந்து அந்த குழந்தை பிறக்கும்போது வர 3 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சரியான சாப்பாடு கொடுக்கலனா, சரியான வகையில் அவங்க வளர்க்கலனா அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே பாதிக்குது. அப்போ நியூட்ரிஷன் இஸ் அ ஹியூமன் ரைட்னு ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மேல் நியூட்ரிஷன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கதி. இது நம்ம மக்களுடைய கதியாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரியா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இன்னொரு வகையில் பார்ப்போம். நம்ம வளர்ச்சின்ற வகையில் பல கோணங்கள்லேருந்து பார்ப்போம். தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரீஸ் வகையில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப முன்னோக்கி இருந்திருக்கோம். ரொம்ப வருஷமாக 100 வருஷமாக இருக்கும். அப்படி டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்றது வந்து தமிழ்நாடு சென்னையை பற்றி பேசுவாங்க. அமெரிக்காவில் டெட்ராய்ட்ன்றது வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுடைய மையமாக இருந்திருக்கூடிய, அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடியது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாருங்கள், கடலூரில் பாருங்கள், நொய்யல் ரிவர் பக்கம் பாருங்கள், கோயம்புத்தூர் பக்கம் பாருங்கள், மதுரை பக்கம் பாருங்கள், இன்றைக்கி எல்லா கழிவுகளும் நம்மளுடைய ரிவர்லேயும் ஸ்ட்ரீம்ஸில் தான் போடப்பட்டிருக்கு. அர்பன் ஏரியாஸில் போய் வாழவே முடியாது நீங்கள், அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது. பொல்யூட்டை ஹைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அரசாங்கமும் காசு வாங்கி நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு காசு கொடுத்தா போதுன்ற நிலையில் இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து வராங்க, மற்ற துறையில் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருமே கவனிக்கிறது இல்லை. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் தனியார்லேருந்து வரக்கூடிய ஆட்கள், இப்போ நான் வந்து நிறையா சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட கேள்வி கேசஸ்லாம் போட்டுட்ருக்கோம், என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யான ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் இருக்காங்க. ஐஐடியும் சரி, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜும் சரி, மற்ற இன்ஜினியரிங் காலேஜும் சரி, பெரிய அளவில் எங்களுடைய அனுபவத்தில் தேரமாட்டேன்றாங்க. 80% வந்து ஃபண்ட் எப்படி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, அந்த பேசிஸில் தான் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களே ஒழிய உண்மையான நிலைமையை பற்றி பேசக்கூடிய நிலைமை இல்லை. அப்போ சுற்றுச்சூழலில் பிரச்சனை, நீர் ஆதாரங்களில் பிரச்சனை, கல்வித்துறையில் பிரச்சனை, சுகாதார விஷயத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பாதிக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையான பாதிப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமில்லை வாழ்வையே பாதிக்குது. இதை ஒரு உரிமை போக்கோட பார்க்கும்போது எல்லாமே அடிப்படை உரிமைகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எடுத்து நீங்கள் குரல் எழுப்பும்போது முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய சிவில் லிபர்டிஸ் மோதுது. அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, அவங்க எப்படி இதுக்கு செய்தி கொடுக்குறாங்க, பதில் என்ன கொடுக்குறாங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து என்ன செய்யறாங்கன்னா போலீஸ்காரனை வச்சு அடிக்கிறாங்க, பொய் கேஸை போடுறாங்க, உள்ளே போடுறாங்க. இப்போ மீத்தேன் கேஸ் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான விவரத்தை மக்கள்கிட்ட சொல்லி மக்களோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்களே எதிர்க்கணும், விவரம் தெரியாத பட்சத்தில் தான் மக்கள் வந்து கொந்தளிப்பில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நிறைய கேள்வி, இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூ இருக்குது தூத்துக்குடி பக்கத்தில், பயங்கர மோசமான நிலைமை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் எப்படி மோசடி பண்ணுறான்ட்டு. இன்னொரு உதாரணம் தரேன், இப்போது நொய்யல் இதில் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க அந்த எஃப்ளூன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேருந்து. வெளியில் ஒரு 100 லிட்டர் அந்த யூனிட்டுக்கு போச்சுன்னா 1 லிட்டர் கூட வெளியில் வரக்கூடாதுன்றது தான் எண்ணம். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் சொல்கிறாங்க நாங்கள் ஜீரோ டிஸ்சார்ஜ்ன்றோம். இப்போ சமீபத்தில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மீட்டர் வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 100 லிட்டர் வருது, 100 லிட்டர் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம், நாங்கள் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நைட்டில் 2 மணி 3 மணிக்கு யாரும் பார்க்காத நேரத்தில் தூங்குற நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன நீரோடைகள் இருக்கோ அங்கே போய் வீட்டில் விட்டுறாங்க. சென்னைக்கு வெளியில் போங்க, அடையார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடையார் ரிவரில் வந்து இப்போ விடுறாங்க. இப்போ போன வாரம் நாங்கள் அடையார் ரிவரில் போயிட்டு வந்தோம். இப்போ இங்கே எஃப்ளூன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் நொயில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அந்த தனியார் கம்பெனிங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 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 டேங்க் இருக்குது, டேங்க்லேருந்து வெளியே போகுது, வெளியில் போகும்போது அந்த மீட்டர் காமிக்குது இத்தனை லிட்டர் போகுதுன்ட்டு. அதே தண்ணி திருப்பி அந்த டேங்குக்கு வந்துடுது மறைமுகமாக. அப்போது அந்த 100 லிட்டர் தண்ணி வச்சே சுற்றி சுற்றி விடுறாங்க, நம்ம மீன் தொட்டியில் விடுற மாதிரி மீட்டர் மாத்திரம் ஓடிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனீங்கன்னா பாருங்கள் நாங்கள் 10 நாள் ஒரு நாளைக்கு 100 லிட்டரு, 10 நாளைக்குன்னா 1000 லிட்டர் பாருங்க, 1000 லிட்டர் இருக்குது பாருங்கள் அப்படின்றாங்க. ஆனால் ஊர்க்கார மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கே போட்டிங்கன்னா அங்கே வெளியில் விட்டுறாங்க, பயங்கரமான ஸ்மெல் வருது, அது அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு அங்கே போய் பாதிக்கப்படுது, செத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தான் நடக்குது. கடலூரில் இதே தான் நடக்குது. ஆனால் கோர்ட்டில் கேஸு போட்டான்னா அதே அரசு அதிகாரிகள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே நடக்கலைங்க, எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதிர்த்து நாளைக்கு பொதுமக்கள் சாதாரண அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேள்வி கேட்டால் முதல்ல போலீஸ்காரன் வச்சு அடிக்கிறது, ரெண்டாவது பொய் கேஸை போடுறது. இதையும் மீறி மக்கள் இயக்கங்கள் நின்று கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மேலே குண்டர் சட்டத்தை போடுறது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சாதாரண மக்கள் தண்ணி இல்லைன்னு போராட்டத்துக்கு போனாங்க. அப்போ வந்து போட்டான்னு ஒரு சட்டம் வந்துச்சு, இந்த பயங்கரவாத சட்டத்தை பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டம், மோசமான சட்டம். அவங்க மேலே அந்த போட்டா சட்டத்து மேலே கேஸை போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள போட்டாங்க. அப்புறமா ரொம்ப மோசம் தெரிஞ்ச அப்புறமா தான் அவங்களே ரொம்ப வாய் பொத்திக்கிட்டு குவாய்ட்டாக அவங்களை விட்டுட்டாங்க. கூடாங்குளத்தில் எடுங்க, கூடாங்குளத்தில் குழந்தைகள் வெறும் போஸ்டர் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. என்வைரன்மெண்ட் ரைட் எங்களுடைய அடிப்படை உரிமை, சுற்றுச்சூழல் உரிமைகள் எங்களுடைய அடிப்படை உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருக்கிறது எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அவங்க மேலே செடிஷன் ஆக்டை போட்டிருக்காங்க, தேச துரோக சட்டத்தை அவங்க மேலே போட்டிருக்காங்க. 14-15 வயசு குழந்தைங்க, இது பெரிய இஷ்யூ ஆன அப்புறமா தான் அந்த குழந்தைகளை விட்டாங்க போலீஸ்காரங்க. அதே அந்த 14 வயசு இல்லை 18 வயசாக இருந்தால் உள்ளே இருந்திருப்பாங்க. உள்ள இந்த போக்கு நம்ம புரியறதுக்கு ரெண்டு பார்க்கணும். ஆகையால் ஒன்று வந்து நம்மளுடைய அடிப்படை தரமான வாழ்க்கை பாதிக்கக்கூடிய லெவலில் நிறையா உரிமை மீறல்கள் நடந்துட்டுருக்க ஒரு பக்கம், அந்த மீறல்கள் எழுப்பி கேள்வி கேட்டால் இடம் இல்லை,
அரசு அதிகாரிகளும் சரி உடந்தையாக இருக்காங்க. அதையும் மீறி ஒரு ஒன்று வழியே இல்லாத ஒரு நேரத்தில் வெளியில் வந்து நிற்கும் போது போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. அதனால தான் நம்ம முன்கூட்டியே சொன்னோம், பியூசியில் நாங்கள் பல வருடங்களாக கேட்டுட்ருக்கோம், மனித உரிமை என்றால் என்னன்ற புரிதலை மாற்ற வேண்டிய ஒரு சூழலில் வந்துட்டுருக்கோம். முன்னாடி மாதிரி வெறும் போலீஸு சிறைத்துறையில் நடக்கக்கூடிய வன்முறைகள் மட்டும் இல்லை, பல விதமான வித்தியாசமான முறைகளும் வந்துட்டுருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சிவில் உரிமை அப்படின்னும் பொழுது பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் சேரும் உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிவில் உரிமைக்குள்ளே வருது. இந்த உரிமைகள்லாம் வந்து அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்ட உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது மனித உரிமை மீறல்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் மனித உரிமை என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில், குறிப்பாக உலகமயமாக்கப்பட்ட சூழலில், வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை என்பது ஒரு தரமான வாழ்க்கையை, தரமான கல்வி, ஒரு சுத்தமான நீர், சுத்தமான காற்று, சுத்தமான வாழ்வியல் என்பதை உறுதி செய்வதற்கு பதிலாக அதை அழிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற பொழுது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற போது, அது மக்கள் போராட்டமாக மாறுகின்ற பொழுது மீண்டும் அவை சிவில் உரிமை மறுக்கப்படுவதாக மாறுகிறது. மனித உரிமை என்பது வாழ்வாதாரத்திற்கான உரிமையை நாம் எந்த வகையில் மறுத்தாலும் அதை எதிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தண்ணீருக்காக போராடுவதாக இருந்தாலும் சரி, நல்ல உணவுக்காக போராடுவதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்திற்காக போராடுவதாக இருந்தாலும் சரி, இவை எல்லாம் மனித உரிமை என்கின்ற ஒரு விரிந்த தளத்திற்குள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க. தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய, நாம் தொடங்கிய போது சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு மத்திய அரசினுடைய, மத்திய பாஜக அரசினுடைய ஒரு வகையில் ஒரு பினாமி ஆட்சி போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியில், நாம் இந்த சாஃப்ரனைசேஷன் என்கின்ற, அந்த காவி மயமாக்கம் என்கின்ற அந்த அரசியல் திட்டத்தை எதிர்க்கின்ற அதே நேரத்தில், அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான உரிமைகளை மனித உரிமைகளாக பார்த்து மனித உரிமை இயக்கங்களும் சமூக இயக்கங்களும், குறிப்பாக அரசியல் இயக்கங்கள் இதை கையில் எடுத்து மக்களிடத்தில் நாம் வாழ்வதற்கான உரிமைத்தான் அடிப்படை உரிமை, மனித உரிமை, மனித உரிமை மறுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய அரசியல் பயணம் என்பது நாம் நகர்த்தவே முடியாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தையும் நீங்கள் வந்து முன்வைத்திருக்கிறீங்க. இதற்கு மேலே நீங்கள் வந்து தொகுத்து ஏதாவது சொல்லணும் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். இல்லை, ரெண்டு மூணு விஷயங்கள் இது எதுக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருந்துட்டுருக்கு, தொழிற்சங்கங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் வர 1000 பேர், 500 பேர், 600 பேர்னு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களோட உரிமைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலை இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் செக்டரும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்டர் அப்படி இல்லை. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து டீசென்ட்ரலைஸ் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒன்று, இங்கே 10 பேர், அங்கே 10 பேர், அங்கே 10 பேர், அங்கே 10 பேர்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு. இப்போ ட்ரேட் யூனியன்னா எப்படி நீங்கள் நடத்த போகிறீங்க? முன்னாடி மாதிரி ஒரு இடத்துல போனால் மக்கள் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இப்போ ஒரு இடத்துல இல்லை. அப்போது ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ்னா என்ன, யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்கள் இந்த சிக்கல் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தொழில் சட்டங்களில் தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெறப்பட்ட உரிமைகள், எவனும் வந்து தானாக தயவோடெல்லாம் கொடுக்கல, ஆயிரக்கணக்கான மக்கள் பலி கொடுத்து வந்திருக்கக்கூடிய உரிமைகள். இப்போ அந்த உரிமைகள் மறுக்கப்படுறது ஒரு பக்கம், ஆனால் அந்த உரிமைகள் எப்படி இருக்கணும்ன்ற மறு ஆழ்வு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கோம். நீங்கள் ஏன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமாகிடுச்சு. அப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம், செப்டிக் டேங்க்ல உள்ளே போய் கிளீன் பண்ணுறாங்க, நச்சுவாயு வருது, செத்து போயிடுறாங்க. இது பொறுப்பு யாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது,
இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து முன்னாடி ஒரு பிரைமரி எம்ப்ளாயர் இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இன்றைக்கி விட்டு ஒரு பத்து லெவலில் சப் கான்ட்ராக்ட் நடந்துட்டுருக்கு. அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்ஸே இந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட் பண்ணி கொடுறாங்க. ஆகையால் இன்றைக்கி தொழில்துறையில் தொழிலாளிக்கு என்ன உரிமை வேணும்ன்ற பற்றியே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் நல்லது. மீண்டும் 8 மணி நேர வேலை உத்தரவாதம், ஒரே வேலைக்கு ஒரே கூலி, ஒரே இடத்துல ஒரே மாதிரி, ஒரே இடத்துல ஒரே கூலி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான கூலியெல்லாம் அது ஏதோ காலத்துடைய பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பறந்து இருக்காங்க. இப்போ ஐடி செக்டரில் எடுத்துக்காங்க, ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் என்ன உரிமை உண்டு? அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்களாக மாதிரி இல்லைன்னா கூட, ஆனால் ஒரு அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், தாராளமயமாக்குதலுடைய பின்னணியில் இன்றைக்கி ஹையர் அண்ட் ஃபயர் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, உதாரணமாக சொல்கிறேன், இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, த சைட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இஸ் ஷிஃப்டிங். எந்தெந்த சமுதாய இடங்களில் மனித உரிமைகள் மீறல்கள் இருக்கு என்ற ஒரு நிலைமை மாறிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பொது வளங்களை வந்து அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தாராளமயமாக்குதலோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா வந்து நகரமயமாக்குதல் பெரிய அளவில் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆகாம மக்கள் வந்து திருப்பி கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா, கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு உரிமை, நமக்கு உரிமை என்னன்னா, வாட் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஷுட் பி ஹேவ், எந்த வகையான வளர்ச்சி திட்டம் வேணும்னு பத்தியே ஒரு உரிமைக்கு. இல்ல, நகரமயமாக்கம் என்பதுதான் வளர்ச்சி அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு கருத்து நிலவுது. இல்ல, கண்டிப்பா இது ஒரு கருத்து, பொய்யான கருத்து நிலவு விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கசப்பான உண்மை இருக்கு. 30-40 வருஷமா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட வளர்க்காம ஒரு புஷ் ஃபேக்டர் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிராமப்புறத்துல வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது, வாழ்வாதாரமே இல்லை அங்கே வாழறதுக்கு. ஒன்றுன்னு அக்ரிகல்ச்சர் வந்து அப்படி நசுக்கி அங்கே வந்து, அங்கே நீ வந்து அக்ரிகல்ச்சரில் இருந்தீங்கன்னா முட்டாளன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன, அங்கேருந்து புஷ் ஃபேக்டர் இருக்கு. இப்போ யாருமே வந்து ஒரு கிராம ஒரு நகரத்தில் வந்து ஒரு குடிசை பகுதியில் இருக்கிறதுக்கு யாரும் வாழ மாட்டோம், விரும்ப மாட்டாங்க. எதுக்குங்க சாக்கடை பக்கத்தில் இருக்கணும், அசிங்கமான தண்ணி குடிச்சு அந்த மாதிரி வழி இல்லாமல் வராங்க. ஸோ அங்கேருந்து புஷ் ஃபேக்டர், நகரத்துலேருந்து புல் ஃபேக்டர், ரெண்டும் நடக்குது. இதை மாற்றினால்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓவர் க்ரௌடிங் ஆஃப் சிட்டிஸும் மாறும். இது வெறும் ஓவர் க்ரௌடிங் ஆஃப் சிட்டிஸ் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சிட்டிஸில் 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 10,000 பேர் வந்தேன்னா, அது 10,000 பேருக்கு தண்ணி வேணும், 10,000 பேருடைய கழிவு, 10,000 பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ வெறும் 10,000 பேர் மட்டும் இல்லை, அதோட ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீறி இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ். அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் நம்ம அணுகும்போது நம்மளுடைய புரிதல் எப்படியா இருக்கும், எந்த வகையான நகர்ப்புற நகர்ப்புற வளர்ச்சி வேணும், இல்ல கேள்வி கேட்க வேண்டிய நிலை. வளர்ச்சி என்பதே வந்து ஒரு அடிப்படை கேள்வியாக மனித உரிமை பார்வையிலிருந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா அமைஞ்சு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன், இது நிறைய பேசிட்டே போறேன், பட் இது 1-2 உதாரணத்தோடு நிறுத்திடுறேன். 2015 வந்து சென்னையில பயங்கர பெரிய ஃப்ளட்ஸ் நடந்துச்சு, வெள்ளம் நடந்துச்சு. வெள்ளம் நடக்கக்கூடிய பின்னணியில் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்னென்னா, மோசமான ஒரு நிலையில் இளைஞர்கள் 1000 கணக்கில் சோஷியல் மீடியாவிலேருந்து பாதிக்கப்பட்டு வெளியில் வந்தாங்க. ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, மொழி பார்க்காம மக்களுக்கு உதவி செய்யணுன்றது மட்டும் அல்ல, ஒரு விசேஷ விஷயம், இளைஞர்கள் முன் வந்து ஒரு சொன்னாங்க, இன்னி வரைக்கும் சும்மா கவர்மெண்ட்டு அரசியல்வாதி திட்டிகிட்டே இருக்கோம், திட்டது பத்தாது, நம்ம போய் இறங்கி சமுதாயத்தை மாற்றணும்னு ஒரு உணர்வு வந்துருச்சு. இப்போ பரவாயில்ல, அதுவும் பின்னாடி மெரினாவில் நடந்திருக்கக்கூடிய, இல்லை இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடந்திருக்கக்கூடிய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ இந்த இது எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கு போயிருக்கக்கூடிய வளர்ச்சி வழிமுறை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி டிசாஸ்டர்ஸே ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஒரு நிலைக்கு வந்துருச்சு. மழை பெஞ்சதுன்னா இன்றைக்கி இந்த வருஷம் வெள்ளம் இருக்குமா வறட்சி இருக்குமான்னு தெரியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போது கிளைமேட் சேஞ்சை ஒட்டி நம்ம என்ன பண்ணணும், அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸா இல்லையா, ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்படி ஹியூமன் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக கிளைமேட் சேஞ்சை எதிர்க்கக்கூடிய நம்ம உரிமைகள் என்ன, ஒரு பக்கம் உரிமை தனிப்பட்ட இன்னொரு பக்கத்தில் வந்து நம்மளுடைய கடமைகள் என்ன. ஆகையால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய மாதிரி எங்கே அடிதடி நடக்குதோ அங்கே தான் வன்முறை
அதுதான் அந்த வன்முறை தான் மீறல்னு பார்க்கக்கூடிய, அதுவும் பார்க்கணும், அதை எதிர்த்து நம்ம குரல் எழுப்பணும். ஆனால் மற்ற இடங்களில் இருக்க அதை த சைட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வெவ்வேறு இடங்களில் நின்றுட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம எதிர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைட்ரா ஹெடட் மான்ஸ்டர்மாங்க, இந்த கிரேக்கியர்களுடைய வரலாற்றில் அவங்களுடைய அந்த மித்தாலஜியில் அந்த ஹைட்ரான்னு ஒரு அலை, அந்த எங்கெங்கெல்லாம் முடி வெட்டு கீழே வந்துச்சோ அங்கேருந்து ஒரு 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 டெமன் வந்து ஒரு பூதம் கிளம்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அங்கங்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. உலகமயமாக்கம் என்பதே ஒரு மாபெரும் பூதமாக, அது உலகமயமாக்குதல் மாபெரும் பூதமாக உலகெங்கும் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பயங்கர மோசமாக இருக்கு, தமிழ்நாடு அதுவும் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் அந்த பின்னணியில் அந்த போக்குக்கு ஒரு ஹையர் லெவலில் ஒரு கவர் லெவலில் பார்த்தீங்கன்னா காவியம் வந்து சேர்ந்துருக்கு. இதுதான் டேஞ்சர். இது ஒரு பக்கம் நடக்க அது இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்து ரெண்டும் சேரும்போது தான் நடக்குது. இதை வந்து திராவிட நாடு நம்ம வந்து இங்கே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ரொம்ப நாளாக இருந்திருக்கு, சுயமரியாதை இயற்கை இருக்குது, எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா அது கடைசியில் வரலாறு நம்மளை போய் ஆக்கிடும். இதை எதிர்க்க வேண்டிய நிலைமை மக்களுடைய மனசன் லெவலில் போய், ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வரலாறில் இருக்குது ஜாதியை எதிர்த்து இருக்கக்கூடிய போராட்டங்கள், சம உரிமை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சமுதாய இயக்கம் வந்து சமச்சீரான்மைன்ற ஒரு இயக்கம் வந்திருக்கு. வெறும் சமத்துவம் மட்டும் பார்த்தாது, சமச்சீரான்மை இருந்தது தான் நிலைமை அப்படின்றதுலாம் வந்திருக்கு. இதெல்லாம் திருப்பி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் 21வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பாஷையில் இளைஞர்களுக்கு சொல்லி, தூங்காத தம்பி தங்கச்சி வாங்க நீங்கள் முன்னே நம்ம எதிர்த்து போவோம், ஒரு புது குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு அரசியல் வழியில் எடுத்துகிட்டு போனாதான் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு ஃபாசிச போக்கை நம்ம எதிர்க்க முடியும். பிஜேபி ஆட்சி வரதோ வரலையோ 2019 வேற ஒரு ஆட்சி வந்தாலும் இதே தான் நடக்கும். மறந்துடக்கூடாது, சிங்கூர் நந்திகிராமில் நடந்தது, சிபிஎம் ஆட்சியில் நடந்தது. அதே மாதிரி இப்போ மம்தா பானர்ஜியில் நடக்கக்கூடியதே அங்கே ரொம்ப அராஜகம் நடந்துட்டுருக்கு. மம்தா வந்து பிஜேபி எதிர்த்து வராங்க அப்படின்ற அது ஒரு 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 அரசியல் ரீதியான போக்கு இருக்குது. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் எஸ்பி இருந்தக்கூடிய ஆட்சியிலையும் சரி, மாயாவதி இருந்த ஆட்சியிலையும் சரி, மனித உரிமை மீறல்கள்லாம் நடந்துட்டுருக்கு. பியூசியலுடைய சீமா ஆசாத் ஒரு புக் எக்ஸிபிஷன் போயிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க மேலே பொய்யா கேஸை போட்டு அந்த கேஸ் நடந்து இப்போ அவங்களுக்கு ஆயுத தண்டனை கொடுத்து கோர்ட்டில் இருக்காங்க. ஹைகோர்ட்டில் பெயில் போகும்போது ஹைகோர்ட்டில் சொல்லுங்க எதுக்கு எஃப்ஐஆர் போட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த போக்கு இந்த கட்சி அந்த கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சிகளையும் இருக்குது. இந்த போக்கு எதிர்க்க வேண்டிய ஒரு சக்தி அந்த ஒரு பொறுப்பு மனித உரிமை அமைப்புகளுக்கும் மற்ற உரிமை அமைப்புகளுக்கும் இருக்குது. அது கூடவே பக்கத்தில் வரக்கூடியது வந்து காவியம், ரெண்டும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிமிலர் பட் லிங்க்டு நாட் த சேம். அதனால் இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம தெளிவாக ஒரு ப்ரோக்ராமை வச்சு மக்களுடைய மனத அளவை எப்படி அவங்கள இம்பேக்ட் பண்ணணும், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி மாற்றி ஜனநாயக ரீதியில் நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு போக்கில் இந்தியிலேருந்து அடித்தளம் போட்டால் தான் நம்ம போக முடியும். இல்லை இல்லை ஒன்றுமே ஆகாது, தமிழ்நாட்டிலலாம் வராது அப்படின்னு சொன்னேன்னா வராமல் இருந்ததுனா நல்லது, நான் வந்துடுச்சுன்னா அது நீக்க முடியாது. அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். தமிழ்நாடு ஒரு வகையில் நமக்கான ஒரு மரபு, கலாச்சார மரபு, அரசியல் மரபு, பகுத்தறிவு மரபு, சமநீதிக்கான சமச்சீரான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மரபு இருந்தாலும் கூட காவி பயங்கரவாதம் அல்லது காவியினுடைய அந்த இருள் நம்மை கவ்வுவதற்கான சூழ்நிலை என்பது இப்பொழுது அரசியல் ரீதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, மனித உரிமை என்பது ஒரு கலாச்சார இயக்கமாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இயக்கமாக வெறும் சிவில் உரிமைகளை கடந்து சிவில் உரிமைகள் மட்டுமல்லாமல் வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமை எல்லாவற்றையும் நாம் ஒருங்கிணைத்த ஒரு விழிப்புணர்வோடு கொண்ட ஒரு கலாச்சார விழிப்புணர்வு கொண்ட கலாச்சார இயக்கத்தை மனித உரிமை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வி சுரேஷ், டாக்டர் சுரேஷ் அவர்கள் மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய
தேசிய செயலாளர் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நன்றி. நன்றி.